ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்த ஆஸ்ட்ராய்ட் நியூஸ், அதுக்கப்புறம் இந்த யூஎஃப்ஓ நியூஸ், இந்த ரெண்டையும் தொடர்பு படுத்தி இன்டர்நெட்டில் வந்து ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம April 29, 2020 வந்து ஒரு ரெண்டு மேஜரான நியூஸ் பார்த்தோம். ஒன்று வந்து நாசா ரிலீஸ் பண்ண பெரிய ஆஸ்ட்ராய்ட் வந்து எர்த்தை வந்து ஹிட் பண்ணாமல் சேஃபாக மூவ் ஆகுது அப்படின்ற ஒரு நியூஸ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் ரேடியஸில் ஒரு ஆஸ்ட்ராய்ட் எர்த்தை ஹிட் பண்ணாமல் 3.9 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒன்று பார்த்தோம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பென்டகன் ரிலீஸ் பண்ணுற 3 UFOவோட ஸ்பாட்டிங்ஸ். ஸோ யூஎஃப்ஓன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இல்லாத ஒரு பறக்கிற ஆப்ஜெக்ட் வந்து வானத்தில் இருக்கிற மாதிரி. ஸோ யூஸ்வலாக வந்து பென்டகன் வந்து இந்த மாதிரிலாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த டைம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம இன்டர்நெட் மக்கள் வந்து அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த பெரிய ஆஸ்ட்ராய்டும் ஒரு யூஎஃப்ஓ இருக்குமோ, அதனால தான் ரெண்டும் ஒரே நேரத்தில் இருக்குதா, ஸோ ஏலியன்ஸோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ரியூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2012 வந்து உலகம் அழியும் அப்படின்ற மாதிரி ஒரு பரவலாக ஒரு வதந்தி இருந்துச்சு. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும் தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் கூட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் எதுவும் நடக்கலை. ஸோ ஒருவேளை வந்து மாயன்ஸ் வந்து இந்த 2020 தான் வந்து 2012 தப்பாக எழுதியிருப்பாங்களா? ஏன்னா இந்த 2020 தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நிறைய நடந்துட்டுருக்கு. ஸோ ஜனவரியில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய வைல்ட் ஃபயர் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பிப்ரவரியில் வந்து நிறைய வல்கானோஸ் எரப்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி வேர்ல்டு ஃபுல்லாக இப்போ பெரிய இம்பாக்டில் இருக்குது. அப்புறம் இந்த ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஃப்ஓ அண்ட் எர்த்தை வந்து ஒரு ஆஸ்ட்ராய்ட் ஹிட் பண்ண வர மாதிரிலாம் வந்து நியூஸ் பார்க்குறோம். ஸோ மேல் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பேஸ்லெஸ்ஸாக ஒரு ஸ்ட்ராங் ரீசன்ஸ் இல்லாட்டியும் வந்து இவங்க கம்பேர் பண்ணுற ஸ்டோரிஸ் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இந்த நியூஸ்லாம் வந்து பார்க்கும்போது வந்து நமக்கு அகெயின் அண்ட் அகெயின் ஏலியன்ஸோட ப்ரெசன்ஸ் வந்து இருக்குதா, ஸோ அவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா இல்லை நம்ம அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறோம்ன்ற கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்டிங் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் இங்கே ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இதை பற்றி ஃபர்தராக வர நியூஸஸ்லாம் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.